பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் அயலான் திரைப்படம் வெளியாகியுள்ளது. இன்று நேற்று நாளை திரைப்படத்தின் இயக்குநர் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. இதில் ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலரும் நடித்துள்ளனர். ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார். ஏலியனை கதைக்களமாக கொண்டு அயலான் திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஏலியன் கதாபாத்திரத்திற்கு நடிகர் சித்தார்த் குரல் கொடுத்துள்ளார். 2018 இந்த திரைப்படத்தின் பணிகள் தொடங்கிய நிலையில் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக முடங்கியது. தற்போது அத்தனைக்கும் தீர்வு கண்ட நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் அயலான் திரைப்படம் இன்று வெளியானது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் வெளியான அயலான் படத்தை தனது ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்த சிவகார்த்திகேயன் ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். அதை முயற்சி பண்ணியிருக்கோன்றது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா திருப்தியா இருக்கும் சார். ஏன்னா அதிக நம்பர் ஆஃப் சிஜி ஷார்ட்ஸ், ஆனா நமக்கு கொடுக்கப்படுற பட்ஜெட்ல இதை வந்து சரியா நிகழ்த்தி காட்டணுங்கிறது மொத்த டீமோட உழைப்பும். அதை வந்து எவ்வளவு மேக்சிமம் பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம்னு நம்புறேன் நானு. எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றேன். ஜஸ்ட் கோ என்ஜாய். நீங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியை கூட்டிட்டு போய் பாருங்க. நான் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க, போயிட்டு ரிப்பீட்ல வாங்க.